கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 14 வசனத்தில் இருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெர்சியனாகிய கோரேசுக்கு கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்த வசனத்தை தான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த பெர்சியனாகிய கோரேசின் ஆவி தேவன் ஏவினபடினால் அவன் தேவனுக்கு உரிய எல்லாவற்றையும், அதாவது நேபுகாத்நேச்சார் எவைகளை சிறைப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை சிறைப்படுத்தி கொண்டு வந்து தன் தேவர்களுடைய கோவில்களில் வைத்திருந்தானோ அவைகளையெல்லாம் கோரேஸ் திரும்பமாய் எடுத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு சிறைப்பட்ட ஜனங்களையும் விடுதலை செய்கிறான். தேவனுக்குரிய பொருட்களை விடுதலை செய்கிறான். தேவனுக்குரிய ஜனங்களை விடுதலை செய்கிறான். அவன் மேல் தேவன் பிரியமாகி அவனுக்கு சொன்ன வாக்குத்த வசனம், வரிசைப்படுத்தப்பட்ட வாக்குத்த வசனங்களைத்தான் இந்த 45 அதிகாரம் முழுவதும் சொல்கிறது. அதிலே 14 வசனத்தை நாம் இங்கே இப்படியாய் வாசித்திருக்கிறோம். நான் நம்புகிறேன், இந்த நாளிலே உங்களை சிறைப்படுத்தின நிலைகள் அல்லது உங்களை சிறைப்படுத்தின நபர்கள், இவர்களை நீங்கள் சிறைப்படுத்தும் நாளாய் இந்த நாள் இருக்கிறது. உங்களை யார் மேற்கொள்ள நினைத்தார்களோ அவர்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. உங்களை விழுங்க பார்த்த சூழல்களை, சூழ்நிலைகளை நீங்கள் இன்றைக்கு இரையாக்கிக் கொள்ளும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இங்கே சிறைப்படுத்த நினைத்தவர்களை தேவன் சிறைப்படுத்தும் சம்பவங்கள் வேதத்திலே அநேகம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:12 வசனத்திலே, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனை உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ என்று எழுதியிருக்கிறது. எரேமியா 40:4 வசனத்தை கவனிக்கும் பொழுது, காவற் சேனாபதியாகிய நேபுசராதான் எரேமியாவின் கையிலிடப்பட்டிருந்த விலங்குகளை நீக்கி போட்டான். அவன் அதை நீக்கி போட்டு எரேமியாவை விடுவித்த அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, 39 எரேமியாவின் புஸ்தகம் 39:7 வாசிக்கும் பொழுது, அவனை சிறைப்படுத்தின எரேமியாவை சிறைப்படுத்தின சிதேக்கியாவை நேபுசராதான் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. எனவே உங்களை சிறைப்படுத்த நினைத்த சூழ்நிலைகள் உங்கள் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வரும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஏசாயா 45:14 என வாசிக்கும் பொழுது அந்த பிற்பகுதியில் எப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரையல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே. எனவே உங்களை சிறைப்படுத்த நினைத்த சூழ்நிலைகள் இன்றைக்கு சிறையாக்கப்படுகின்றன. உங்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைத்தவைகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்தி போடுகிறார். கர்த்தர் மாபெரும் வெற்றியை, ஜெயத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே விதைத்து வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கே 3 காரியங்களை விசேஷமாய் பார்க்கும்படி விரும்புகிறேன். காரணம், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடியாட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம், இவைகளெல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று எழுதியிருக்கிறதே. இவைகளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். 2 Chronicles 1:16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எகிப்தின் சம்பாத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு இராணுவத்துக்கு தேவையான குதிரைகள், ரதங்கள் மட்டுமாக அங்கே மிகவும் அதிகமாய் பிரபலியம் அடைந்திருந்த புடவைகள், இவைகளெல்லாம் எகிப்திலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறது.
அடுத்தபடியாக எத்தியோப்பியாவை குறித்து பார்க்கும் பொழுது சேபாவிலும் ஷேபாவிலும் இருந்து பொன் வந்தது. மாத்திரமல்ல, எசேக்கியேல் 27:22 பார்க்கும் பொழுது ரத்தின கற்களும் பொன்னும் எத்தியோப்பியாவுடைய வர்த்தக லாபமாக இருந்தது. இன்னும் சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் தான் முதல் முதலாவது உப்பை உலகத்திற்கு வித்தார்கள் என்று சொல்லி. நெடிய ஆட்களாகிய சபையரை குறித்து, மூன்றாவதாய் சொல்லப்பட்டிருக்கிற சபையரை குறித்து யோபு 1:15 வாசிக்கும் பொழுது அவர்கள் சாய்த்து கொண்டு போகிற சபையர், அதனால் தான் நெடிய ஆட்கள் என்று எழுதியிருக்கிறது. இவர்கள் 3 பேரையும் வைத்து நான் சொல்ல முடியும். எகிப்தின் சம்பாத்தியம் என்று சொல்லும் பொழுது எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மற்றவர்களை பலவந்தப்படுத்தி அடிமை கொண்டு அவர்களை கொண்டு வேலைப்பாடுகளை செய்தார்கள். எனவே பலத்தை கொண்டு மேற்கொள்ளுகிறவர்கள். இரண்டாவதாக, எத்தியோப்பியர் அந்நாட்களிலே சாதுரிய ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அங்கிருந்துதான் ஷேபா ராணி வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஷேபா ராஜஸ்திரி அங்கிருந்தான் வருகிறாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனவே பலத்தினால் மேற்கொள்ளுகிறவர்கள், சாதுரிய ஞானத்தால் செயல்படுகிறவர்கள். மூன்றாவதாக, நெடியாட்களாக சபையர் என்பவர்கள் பறித்து கொண்டு போகிறவர்கள், மற்றவர்களிடத்தில் இருக்கிறதை வலுக்கட்டாயமாய் பறித்து கொள்ளுகிறவர்கள். இப்படிப்பட்ட எல்லாரையும் வேதம் சொல்கிறது, அவர்கள் உன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வருவார்கள். அவர்கள் தங்களுடைய பலத்தின் மிகுதியினாலும் சாதுரிய ஞானத்தினாலும் மற்றவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்து கொண்டு எடுத்துக்கொண்டு இப்படியாய் சபதரித்த சகலமும் உன்னுடையதாய் மாறப்போகிறது, உங்களுடையதாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்களை சிறைப்படுத்த நினைத்த, உங்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த நினைத்த சகல சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவர்கள் சம்பாதித்த அத்தனையும் தேவன் உங்களிடத்திலே திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு அருளுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன், பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.